வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவன்ஸ் ரெசிபி புக். உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் நிறையா இருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதில் உங்களுக்கான சின்ன ஒரு ஹெல்த்தான ஒரு டிஷ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓட்ஸ். ஸோ ஓட்ஸை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணி, ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு 300 கிராம் ஓட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட்ஸ், ஃப்ளாக்ஸீட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து ஒரு 30 கிராம், ஒரு 30 கிராம் ஃப்ளாக்ஸீட்ஸு, 100 கிராம் அளவுக்கு வந்து ஆல்மண்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து டேட்ஸ், டேட்ஸ் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்து. நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ டெய்லியும் வந்து இதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதே வந்து ஒரு சின்ன பீஸ், ஒரு 30 to 40 கிராம் அந்தளவுக்கு ஒரு கிராம் சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்கள் ஹெல்த்து வந்து ரெகுலராக நல்லா ஃபாலோ ஆகும், நல்லா ஒரு கெயின் ஆகும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம், ரொம்ப பெரிய பொருள்லாம் கிடையாது, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளே தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இதை பேக் பண்ணுறதுக்கு அவன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம அடுப்புலையும் எப்பவுமே கேக் வந்து குக்கரில் பண்ணுவில, ஸோ அதே மாதிரி சிம்பிள் மெத்தடில் நீங்கள் வந்து வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து போட்டதுக்கப்புறம் 30 ml வந்து மேப்பிள் சிரப். ஸோ மேப்பிள் சிரப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப்பிள் சிரப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி யூஸ் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இப்போ ஆல்மண்டு, டேட்ஸு, ஓட்ஸு, ஃப்ளெக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான், இதை வந்து இதுதான் யூஸ் பண்ணால் அதுதான் யூஸ் பண்ணணும் வந்து ஒரு ஃபிக்ஸ்டெல்லாம் கிடையாது, உங்களுடைய ஆப்ஷன் தான். நட்ஸு வந்து உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிக்குமோ, கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம், வால்நட் ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், பிகா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஹேசல்நட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து நட்ஸ் வந்து மெஷர்மெண்ட் லெவலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு பீனட் பட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பீனட் பட்டர் எடுத்து வந்து அதை வந்து லைட்டாக மிதமான சூட்டில் வந்து கொஞ்சமாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 50 கிராம் பீனட் பட்டர் எடுத்துருக்கேன். இதை வந்து அடுப்பில் கூட நீங்கள் வந்து மிதமான சூட்டில் பண்ணிக்கலாம், இல்லை மைக்ரோவன் இருந்தால் மைக்ரோவனில் கூட போட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பீனட் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதையும் அதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சும்மா ஜென்ரல் மிக்ஸ்டாக வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஒன்றோட வந்து சேர்கிற அளவுக்கு இது நீங்கள் பீனட் பட்டரும் ஹனி இல்லைனா மேப்பிள் சிரப் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டைட் வந்து ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது, ஒன்றோட ஒன்று ஒட்ட மாட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி செக் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் முடிஞ்சது. இதை வந்து பேக்கிங் பேனில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக்கிங் பேன் எடுத்து நம்ம ரெடி பண்ணதை வந்து இந்த மாதிரி இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப ஹைட்டாக பண்ண தேவையில்ல, ஒரு சின்ன லேயர், தின் லேயராக பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ட்ரே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 180 டெம்பரேச்சரில் 10 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான கிரனோலா பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.